புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போடாமா தம்பி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய நல்லாசியுடன் கழகத்துடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், எதிர்கட்சித் தலைவர், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி ராணைக்கிடங்க, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பூத் கமிட்டி, மகளிர் குழு, வாசலை அமைப்பதற்கு, நாடாளுமன்ற தேர்தலுக்கு பணியாற்றுவதற்காக பொறுப்பாளர்களை நியமித்துள்ளார்கள். அந்த அடிப்படையிலே கோவை மாநகர மாவட்டத்துடைய கூட்டம் 2 நாளைக்கு முன்னால் நடந்தது. இன்றைக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்டத்துடைய கூட்டம் பொறுப்பாளர் கேஏகே முகில் பொறுப்பாளராக இருந்தார்கள். அதேபோல் மாவட்ட செயலாளர் அருமணன் பிஆர்ஜி அருண்குமார் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அவரும், அதே போல் சட்டமன்ற உறுப்பினர் அமைப்புச் செயலாளர் அண்ணன் தாமோதரன் அவர்களும், அதே போல் அண்ணன் ஏ கே செல்வராஜ் அவர்களும், அதே போல் கந்தசாமன் அவர்களும் கலந்து கொண்டார்கள். அதே போல் கோவை புறநகர் தெற்கு மாவட்டத்துக்கு பொறுப்பாளராக உலகரஞ்சி பிரிவுடைய மாநில தலைவர் அண்ணன் சேதுராமன் அவர்கள் கலந்து கொண்டு இன்றைக்கு அந்த கூட்டத்தை கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள், பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்தார்கள். இன்றைக்கு கோவை மாவட்டத்தை பொறுத்தளவில் பிரச்சனை எம்ஜிஆர் காலத்திலும் அம்மாவுடைய காலத்திலும் எடப்பாடியார் காலத்திலும் இன்றைக்கு அதிமுகவுடைய கோட்டை இன்றைக்கு சிறப்பான முறையிலே பணியாற்றி கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் எடப்பாடியார் யாரை அறிவித்தாலும் எடப்பாடியார் தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி இங்கே வெற்றி பெறும். அதுக்கு முழுமையாக இங்கே இருக்கக்கூடிய அத்தனை தொண்டர்களும் தோழர்களும் பொறுப்பாளர்களும் முழு ஒத்துழைப்போடு பணியாற்ற இன்றைக்கு திரளான முறையில் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே தமிழகத்தில் இப்போ இருக்கக்கூடிய திமுக அரசு இன்றைக்கு எந்த திட்டமும் தரவில்லை. இது கோவை மாவட்டத்துக்கு 2.5 ஆண்டு காலமாக எந்த திட்டமும் வரவில்லை. எடப்பாடியார் இருக்கும்போது, பிரச்சனை அம்மா இருக்கும்போதும் எடப்பாடியார் முதலமைச்சர் வந்த பின்னால் கேட்ட திட்டங்களை பூரா கொடுத்தார். இதுவரையிலும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பணிகள், அந்த எடப்பாடியார் அவர்கள் நிதி ஒதுக்கி செய்து கொடுத்த பணிகள், 50 ஆண்டுகளில் வளர்ச்சியை கோவை மாவட்டத்துக்கு தந்தார்கள் முதலமைச்சராக எடப்பாடியார் இருக்கும்போது. முழுமையாக இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கு விரும்புகின்றனர். ஆகவே இன்றைக்கு பார்த்தீங்க, சட்ட ஒழுங்கு மிக மோசமான சூழ்நிலை இருக்கிறது. ஆளுநர் மாளிகை முன்று குற்றம் முட்டி வீசப்படுகிறது. கோவை மாவட்டத்திலும் இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் செயின் பறிப்பு, இன்றைக்கு பார்த்திங்கன்னா மோசமான சூழ்நிலை தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு என்று மக்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள். அதே போல் இந்த மாநகராட்சியில் நகராட்சி பகுதியில் எந்த வேலையும், ஒரு பில்டிங்கை பொருள் போனால் அந்த வேலை நடக்கிறதில்ல. இன்றைக்கி கடுமையாக பார்த்திங்கன்னா சட்டங்கள் எல்லாம் மாற்றி எந்த வேலையும் நடக்கிறதில்ல, மக்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள். இன்றைக்கு எதுவுமே இந்த அரசுக்கு தெரிவதில்லை. ஆகவே எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது யார் வேணாலும் போய் சந்திக்கலாம், எந்த திட்டம் கேட்டாலும் கிடைத்தது, மக்களை பற்றி சிந்தித்து மக்களுக்கு தேவையான பணிகளை நிறைவேற்றிய ஒரே முதலமைச்சர் எடப்பாடியார் இருந்தார்கள். இன்றைக்கு மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தால்தான் தமிழ்நாட்டுக்கு விடிவு காலம் என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். அதே போல் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அந்த எடப்பாடியார் தலைமையில் 40 மேல்வோம். எப்பொழுது சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் எடப்பாடியார் தலைமையில் 200 மேல் வெற்றி பெற்று எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார்கள். யாரோ ஒருவர் பெட்ரோல் டீசல் விஷயத்திற்கு தமிழ்நாடு அரசு எப்படி பொறுப்பாகும் அப்படின்னு அமைச்சர் ரகுபதி சொன்னார். இந்த பதிலே வந்து உங்களுக்கு வந்து சரியான பதிலாக பத்திரிகையாளருக்கு சொன்னால் சரி. அதாவது அந்த வீசப்பட்ட இடம் எப்படின்னு உங்களுக்கு தெரியும், வீசப்பட்ட இடம். சட்ட ஒழுங்கு அங்கே மட்டும் இல்லை, தினமும் பார்த்திங்கன்னா எத்தனை கொலைகள். அது மட்டும் இல்லை, எடப்பாடியார் அவர்கள் நம்முடைய காவல்துறை மானிய கோரிக்கையில் 2.5 மணி நேரம் பேசினார் சட்ட ஒழுங்கை பற்றி. தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இன்றைக்கி மோசமான சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துரைத்தார்கள். ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே சொல்லலை, வெளியே தெரிவிக்கலை. ஏன்னா அவர் பேசுகிறது பூரா கட் பண்ணிடுறாங்க. ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து வைத்து பேசினார்கள். ஆகவே இதுவரையிலும் அதுக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. எடப்பாடியார் அவர்கள் பேசுகிறத மக்களுக்கு தெரியாமல் பார்த்துட்டா போதும், ஆனால் நடவடிக்கை எடுக்கக்கூடாது. அவர் எதுக்கு பேசினார், தமிழ்நாட்டு மக்கள் மேல் உள்ள அக்கறையால் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு பேசுனாங்க. அதை சரி செய்யணும் தான் எதிர்க்கட்சித் தலைவர் என்ற முறையில் எடுத்துரைத்தார்கள். ஆகவே இது தொடர்ச்சியாக இப்படி தொடர்ந்து நடந்துகிட்ருக்குது. இதை வந்து உடனடியாக இந்த அரசு கட்டுப்படுத்தணும். இந்த மாதிரி ஒரு பதில் அவங்க சொல்லக்கூடாது.
பொறுப்பு போகிற அவங்களுக்கு தான் இருக்குது. காவல்துறை யார் வச்சுருக்கான், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முக ஸ்டாலின் வச்சுருக்கார், முதலமைச்சர் வச்சுருக்கேன். இன்றைக்கி அம்மா இருக்கும்போது சரியான எடப்பாடியாக இருக்கும்போது பார்த்துருக்கேன், எவ்வளோ கட்டுப்பாடாக இருந்தது, பெண்களுக்கு எவ்வளோ பாதுகாப்பு எப்படி இருந்தது, இன்றைக்கி மோசமான சூழ்நிலை இருக்குது, அதை சரி செய்யணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் சரியாக இருந்தால் தான் இன்னும் தொழில் தொடங்கிட்டு நிறையா வருவாங்க. இன்றைக்கி மோசமான சூழ்நிலை இருக்குது, உடனடியாக நடவடிக்கை இந்த அரசு எடுக்க வேண்டும். திராவிட நீங்களே கேள்வி ரெண்டு பேருக்கு